வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போரில் நடக்கும் ஒரே நாளில் 24 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டனர். ஹமாஸுக்கு எதிரான 3 மாத போரில் இதுவரையில் ஒரே நாளில் மிகப்பெரிய இஸ்ரேலிய இராணுவத்தின் இறப்பு எண்ணிக்கை இதுதான். அந்த 24 பேரில் 21 பேர் ஒற்றை தாக்குதலில் கொல்லப்பட்டனர். காசா போரில் ஒற்றை தாக்குதலில் மிகப்பெரிய இஸ்ரேலிய இராணுவத்தின் இறப்பு எண்ணிக்கையும் இதுதான். காசா போரில் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்கள் தீவிரமடைந்து பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. காசா பகுதியில் தெற்கு நகரமான காஞ்சியூனிஸை சுற்றி கடுமையான சண்டைகளுக்கு மத்தியில் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன. இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில், மத்திய காசாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாமில் ஹமாஸால் பயன்படுத்தப்பட்ட கட்டடம் என்று கூறப்பட்டு ஒன்றை வெடிவைத்து தகர்ப்பதற்கு இஸ்ரேலிய துருப்புகள் கண்ணி வெடிகளுடன் சென்றபோது 2 கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் 21 துருப்புகள் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். கட்டடம் எப்படி இடிந்து விழுந்தது என்பது தொடர்பாக வெவ்வேறு தியரிகள் கூறப்படுகின்றன. ஹமாஸ் துருப்புகள் பல அடுத்த கட்ட கட்டமைப்புகள் மீது ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் கையெறி குண்டுகளை வீசினார்கள், அதாவது RPG தாக்குதல். அதனால் கட்டடம் இடிந்து விழுந்தது என்று ஒரு தரப்பு கூறுகிறது. மற்றொரு தியரியில், ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் கையெறி குண்டுகள் 2 கட்டடங்களை இடித்து வீழ்த்த முடியாது. இஸ்ரேலிய துருப்புகள் தம்முடன் எடுத்து சென்ற கண்ணி வெடிபொருளை கட்டடத்துக்குள் பொருத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் ஹமாஸ் துருப்புகள் ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் கையெறி குண்டுகளை 2 கட்டடங்களுக்குள்ளும் வீசினார்கள். அப்போது இஸ்ரேலிய துருப்புகள் தம்முடன் எடுத்து சென்ற கண்ணி வெடிகள் வெடித்து அதனால் கட்டடம் இடிந்து வீழ்ந்தது என்று மற்றொரு தரப்பு கூறுகிறது. சில உள்ளூர் ஊடகங்களில் வரும் செய்திகள் படையினரால் அமைக்கப்பட்ட வெடிபொருட்கள் முன்கூட்டியே வெடித்ததாக கூறுகின்றன. இஸ்ரேலிய துருப்புகளின் உயிரிழப்புகள் பெஞ்சமின் நேதன்யாகுவின் தலைமை மற்றும் போர் முயற்சியை கையாள்வதில் உள்நாட்டு அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். ஏற்கனவே பலவிதமான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் அடிபட தொடங்கிவிட்டன. பதில் தெரியாத பல கேள்விகள் இந்த விவகாரத்தில் உள்ளன. இஸ்ரேலிய இராணுவத்தினர் கண்ணி வடிகளை தம்முடன் கட்டமைப்புகளுக்குள் கொண்டு வந்ததன் மூலம் நடைமுறைகளை மீறினார்களா என்பது ஒரு கேள்வி. 2 நிலை, கண்ணிவடி வெடிப்புகளுக்கு முன்பு ஹமாஸின் RPG தாக்குதலால் கட்டடத்தின் சரிவு எவ்வளவு ஏற்பட்டது என்பது 2 கேள்வி. அதே நேரத்தில் கட்டடத்தில் அதிக எண்ணிக்கையில் துருப்புகள் இருந்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. மேலும் கட்டடத்துக்குள் இஸ்ரேலிய துருப்புகளால் எடுத்து செல்லப்பட்ட கண்ணிவடிகள் முழுமையாக கவசங்களால் மூடப்பட்டனவா அல்லது அதிக பாதுகாப்பற்ற வெடிப்பொருட்களால் ஆன கண்ணிவடிகளா அவை என்பது தெளிவாக தெரியவில்லை. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நிலக்கண்ணிவடிகளால் கட்டடத்தின் சரிவு ஏற்படவில்லை என்பதற்கு சில ஆதாரங்கள் இருப்பதாக IDF வட்டாரங்கள் தெரிவித்தன. அத்துடன் இதற்கு அடுத்தடுத்த கட்டிடங்களிலும் மேலதிக துருப்புகள் மற்றும் கண்ணிவடிகள் இருந்தன, அவை சரிந்துவிடவில்லை. எதிர்காலத்தில் ஒரே நேரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய இழப்புகளை தவிர்க்க ஒரே இடத்தில் இவ்வளவு பெரிய அளவிலான துருப்புகள் இருப்பதை தவிர்ப்பது எப்படி என்பதை IDF ஆராயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் துருப்புகள் திறந்த மற்றும் முற்றிலும் வெளிப்படும் பகுதியில் காத்திருப்பதை விட கட்டடங்களில் இருப்பது தொழில்நுட்ப ரீதியாக பாதுகாப்பானது என்று IDF வட்டாரங்கள் தெரிவித்தன. படை வீரர்களுக்கு ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க விமானப்படையை பயன்படுத்தி கட்டடத்தை தகர்த்திருக்கலாம் என்ற விமர்சனமும் எழுந்தது. அதே நேரத்தில் IDF அதிகாரிகள் விமானப்படை எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்றும் சில தாக்குதல்கள் தரைப்படையினரை வைத்து செய்யப்படுவதற்கு முக்கிய காரணங்கள் உள்ளன என்று கூறியதாகவும் ஒரு இஸ்ரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டது. மீட்பு நடவடிக்கைகள் பல மணி நேரம் நடந்தன. சம்பவத்தின் தொடக்கத்திலிருந்து படைப்பிரிவின் தளபதி அந்த பகுதியில் உள்ள மற்றொரு கட்டடத்தில் இருந்தார். முழு காசா பாதுகாப்பு பிரிவுக்கும் பொறுப்பான பிரிகேடியர் ஜெனரல் சிறிது நேரத்திற்கு பின்னர் கட்டடம் சரிந்த பகுதிக்கு சென்றார். IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி வடக்கு எல்லையில் இருந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு ஒரு ஹெலிகாப்டர் மூலம் சென்றார். நிலைமையை நேரில் பார்ப்பதற்காக தனது அசல் நிகழ்ச்சி நிரலை ரத்து செய்தார். ஹமாஸை முழுமையாக அழிப்பதையே நோக்கமாக கொண்டு நேதன்யாகுவின் போர் மூலோபாயம் இஸ்ரேலில் பல்வேறு அரசியல் மட்டங்களில் அதிருப்தியை கிளறத் தொடங்கும் நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான துருப்புகளின் மரணம் என்ற தகவல் வந்துள்ளது. அதனால் இந்த சம்பவம் பிரதமர் நேதன்யாகுவுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். ஹமாஸ் தலைவர்கள் கான்யூனிஸில் உள்ள சுரங்கப்பாதைகளில் தஞ்சமடைகிறார்கள் என்று நம்பும் இஸ்ரேலிய படைகள் கான்யூனிஸை சுற்றி வளைத்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் கான்யூனிஸில் உள்ள மருத்துவமனைகள் மீது இஸ்ரேலிய முற்றுகைக்குள் மற்றும் தாக்குதலால் காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களை வெளியேற்ற முடியாத அளவுக்கு நிலைமை இருப்பதாக காசா அதிகாரிகள் கூறுகின்றனர். இறந்த பாலஸ்தீனியர்கள் கான்யூனிஸின் பிரதான நாசார் மருத்துவமனையின் வளாகத்திற்குள் அடக்கம் செய்யப்பட்டனர். ஏனெனில் கல்லறைக்கு செல்வது பாதுகாப்பற்றது என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகையில், ஹமாஸ் உறுப்பினர்கள் மருத்துவமனைகளிலும் அதை சுற்றியும் செயல்படுகிறார்கள். மருத்துவமனைகளை தாக்குதலுக்குரிய இலக்குகளாக மாற்றுகிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். மருத்துவமனை ஊழியர்களும் ஹமாஸும் இதை மறுக்கின்றனர். பாலஸ்தீனிய அதிகாரிகளின் கூற்றுப்படி குறைந்தது 25,295 பாலஸ்தீனியர்கள், பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள், இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,000 கணக்கானோர் இடிபாடுகளில் அடையாளம் காணப்படாமல் இருப்பதாகவும் கருதப்படுகிறது.
கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 200 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் கடந்த கால ஒப்பந்தங்களின் இடைத்தரகர்களாக செயற்பட்ட எகிப்து மற்றும் கத்தார் தொடர்ச்சியான போர் நிறுத்தங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். காசா போரில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத குழப்ப நிலைமை நிலவுகிறது.